ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமமுகவுடைய பொருளாளரான வெற்றிவேல் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிகிச்சை பலன் இல்லாமல் வந்து உயிரிழந்து போயிருக்காரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா முதன் முதல் வந்து காங்கிரஸ் கட்சியில் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஆரம்பித்தார். காங்கிரஸுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் வந்து இணைஞ்சார். அதிமுகவில் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய தீவிரமான விசுவாசியாக அவர் வந்து இருந்தார். அதற்கு உதாரணமாக நம்ம வந்து ஒரு சம்பவத்தை வந்து குறிப்பிடலாம். அதாவது வந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் வந்து விடுதலை செய்யப்பட்டு ஜெயலலிதா வந்து வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே வந்து எந்த தொகுதியில் வந்து போட்டியிடலாம், எந்த தொகுதியில் வந்து அதிமுகவுக்கு வந்து சாதகமான சூழல் வந்து கலந்துகிட்ட நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 17 வந்து பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில தான் வந்து கலந்துகிட்டாரு. தினகரனுடைய இல்லத்தில் வந்து பெரியாருடைய படத்துக்கு வந்து அஞ்சலி வந்து செலுத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில தான் இவர் வந்து கடைசியா வந்து கலந்துகிட்டாரு. அதன் பிறகு வந்து இவர் வந்து வெளியில வந்து தலை காட்டல. அக்டோபர் 6 பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வந்தாரு. கொரோனா பிரச்சனை மட்டும் இல்லாம இன்னும் வேறு சில உடல் உபாதைகள் வந்து இவருக்கு ஏற்கனவே இருந்த காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினத்துல வந்து இவர் வந்து சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்து போயிருக்காரு. வெற்றிவேலுடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து அமமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பா வந்து பார்க்கப்படுது. இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.